ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசுங்க, கண்டிப்பாக 3BHK வில்லா தான் வேணும். அதுவும் ரெடி டு ஆக்குப்பைல தான் வேணும். கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். இந்த ரெக்குயர்மெண்ட் தான் உங்களுதா? எக்ஸாக்டாக இந்த ரெக்குயர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணுற மாதிரியான ஒரு ரெடி டு ஆக்குப்பை ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பஸ் போகிற பஸ் ரூட்ல இருந்தோம், பஸ் ஸ்டாப்ல இருந்தோம், நியர்பை ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்தோம், ஜஸ்ட் நடந்து போகிற தூரத்தில் அமைஞ்சிருக்கிறதாங்க இந்த 3BHK இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் எங்க இருக்கு, இதோட டீடைல்ஸ் என்ன, லேண்ட் என்ன, பில்டப் என்ன, எவ்வளோ ப்ரைஸ், இது மாதிரியான விவரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் நம்ம சேனலை போடுற ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேண்டு, வீடு, அப்பார்ட்மெண்ட்டுன்னு அடுத்தடுத்து அருமையான ப்ராப்பர்ட்டிஸ் வர காத்துக்கிட்டு இருக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கிங்க. கூடவே ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு நம்ம சேனல் வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுற்றிலும் வீடுங்க இருக்கிற ஒரு மெயின் லொக்கேஷனில் பஸ்ஸு போகிறத பால்கனிலேருந்து பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்கிற இந்த 3BHK ரெடி டு ஆக்குபை ப்ராப்பர்ட்டி தான் நாம் இன்றைக்கி பார்க்க வந்த ப்ராஜெக்ட்டு. 3BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. கிட்டத்தட்ட 90% ஒர்க் முடிஞ்சிருக்குங்க. கார் பார்க்கிங்கில் இன்னும் டெயில்ஸ் போடலைங்க. போட்டால் எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜில் கார் பார்க்கிங் எப்படி இருக்கும், அதே சைஸில் அதே டெயில் டிசைனோட தான் உங்களுக்கு இந்த வீடு வரப்போகுதுங்க. இது நம்மளோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டுங்க, அதில் இப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். அதை விட பெருசுங்க இந்த கார் பார்க்கிங். ஓகேங்களா, கிட்டத்தட்ட டெப்த் என்ன சார் அப்படின்னா 18 feet வரும். 18x10 சைஸில் கார் பார்க்கிங். ஒரு இனோவா காரே தாராளமாக விட முடியுங்க. அவ்வளோ பெரிய டெப்த் உள்ள கார் பார்க்கிங், ஃபினிஷ் ஆனால் தாங்க நல்லா பெருசாக தெரியும். இது பைக்குக்கான டெடிக்கேட்டட் ஸ்பேஸ். பக்கத்தில் பக்கத்தில் 4 பைக்கு ஃப்ரீயாக நிப்பாட்டலாம். மெட்டீரியல்ஸ்லாம் இறஞ்சி கிடக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சுவல் சைஸ் தெரியலங்க. முடிச்சா எக்ஸாக்டாக இதை விட பெரிய சைஸ் வரும். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது 6 feet தான். இது நம்ம பழைய ப்ராஜெக்ட்டுக்கான ஃபோட்டோ. ஆக்சுவலாக இப்போ கட்டிக்கிட்டு இருக்க இந்த சைட்டில் 8 feet ஃப்ரீ ஸ்பேஸ் ஃப்ரண்டில் கிடைக்குங்க. 8 feet விட முடியாதா? 4 பைக்கு யோசிச்சு பார்த்துக்குங்க. சில இடத்துல காரை விட்டால் பைக் விட முடியாது, பைக்கை விட்டால் காரை விட முடியாது. இங்கெல்லாம் அப்படி பிரச்சனையே இல்லை. எவ்வளோ பெரிய கார் நீங்கள் வச்சுருந்தாலும் காரையும் விட முடியும், பைக்கையும் விட முடியும். மெயின் டோர் என்ட்ரன்ஸுங்க, உள்ளே என்ட்ரு ஆகிறோம். மெயின் டோர்லேயேன்னு யோசிக்காதீங்க, நான் தான் சொல்கிறேன் இல்லையா, அடுத்த ஒரு 10 days இந்த வீடு ப்ராப்பரான ரெடி டு ஆக்குபை வீடாக மாறிடுங்க. வேலை மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று தான் டைல்ஸ் போட்டாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க வந்தாச்சு. செம்ம பெரிய ஹாலுங்க இது, செம்ம பெரிய ஹாலு. லிவிங் ஏரியா சூப்பர் சைஸு. நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துலேருந்து ஸ்டெப்ஸு கீழே அந்த இடத்துல தான் டிவி வைக்க போகிறது. டிவிக்கான ப்ரொவிஷன் அங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹாலோட சைஸ் என்ன சார் அப்படின்னா, அப்ராக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 18x14 சைஸு. சூப்பர் சைஸில் இருக்க ஹாலு. கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அக்னி மூலையில் வாஸ்துப்படி கிச்சன் இது. ஓகேங்களா, நல்ல பெரிய கிச்சன், நல்ல வெளிச்சமான கிச்சன். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்ல போனால், இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் ஆல்மோஸ்ட் 6:00. இப்போது சின்னதாக சென்னையில் குட்டியாக ஒரு மழை பெஞ்சது இல்லையா, அதனால் க்ளவுடியாகவே இருக்குது. வெளியே பெருசாக வெளிச்சமும் இல்லை, அதனால தான் கொஞ்சம் டல்லாக இருக்கும். இந்த வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. வெரி சாரி ஃபார் இன்கன்வீனியன்ட். இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது நம்ம குடுவாஞ்சேரியிலங்க. எல்லாரும் தேடுற, எல்லாரும் ஆர்வமாக கேட்குற நம்ம குடுவாஞ்சேரியில் ஜஸ்ட் ஜிஎஸ்டி ரோட்லேருந்தும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் கரெக்டாக ஒரு 1.5 to 1.5 kilometers அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ரெடி டு ஆக்குப்பையில் இருக்க ப்ராப்பர்ட்டி. இந்த வீடை நீங்கள் ஏன் வாங்கணும் அப்படின்றதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான். குடுவாஞ்சேரியில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்துலையும், ஜிஎஸ்டி ரோட்லேருந்து below 2 kilometers below 1.5 kilometers ப்ராப்பர்ட்டி தேடுறவங்களுக்கு இருக்கிற இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன், 3BHK இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த வீடு மட்டும்தான். சரிங்களா, இதுதான் ஒரே ஒரு ஸ்ட்ராங் ரீசன். ஏன்னா ஜிஎஸ்டியோ ரயில்வே ஸ்டேஷனோ ரொம்ப பார்க்கும். கீழே இருக்க பெட்ரூமு அது மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றதுனால உள்ளுக்குள்ளேயே அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் வந்துடுவாங்க உங்களுக்கு. இந்த ரெஸ்ட் ரூம் நல்லா பெருசாக தாங்க இருக்கும். உள்ள கிளாசஸ்லாம் ஃபிட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இந்த கார்னர்லேயே நீங்கள் வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம். அதுக்கான இன்லெட் அண்ட் அவுட்லெட்டுக்கான பாயிண்ட் இருக்குது. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 950 square feet, பில்டப் ஏரியா 1350 square feet. ப்ராப்பர் 3BHK வீடாகிய இந்த வீடு சவுத் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்குங்க. பெரிய கார் பார்க்கிங் கொண்டது தாங்க இந்த வீட்டோட இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங், ஹால், பெட்ரூம், கிச்சன் எல்லாமே பார்த்தாச்சு. வாங்க இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம். ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கிரானைட் போட்டுருக்குதுங்க. லெஃப்ட் சைடில் ஹேண்ட் ரெயில்ஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருதுங்க. கிரானைட்லாம் கொஞ்சம் டர்ட்டாக இருக்குது, அழுக்காக இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றதுங்க, ஏன்னா இப்போ லேபர் ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது. மேலே வரீங்க, ஒரு லேண்டிங். லேண்டிங் அப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெட்ரூமு, லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமு. சரிங்களா, ஒன்று ஒன்றா பார்ப்போம். மேலே ஒரு காமன் ரெஸ்ட்ரூமும் உங்களுக்கு வந்துடும். இது செம்ம சைஸுக்கு இருக்க பெட்ரூமுங்க இது. கிட்டத்தட்ட 16x14 சைஸு. வேற லெவல் சைஸ் இது. வீடியோவில் இந்த டைல்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. நல்ல டிசைனர் டைலுங்க. எல்லா இடத்துலும் பார்க்குற அந்த நார்மல் டைல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டைலு. பார்க்கவே ரிச்சாக இருக்குது. டைரெக்டாக தான் வந்து பாருங்களேன், உங்களுக்கு அது தெரியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், பால்கனியை பார்த்துருவோம். இது ரோட் ஃபேஸிங் பால்கனி. உங்களுக்கு இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் ரெயில்ஸும் வருதுங்க. வெளியே டைல்ஸுமே போடுற மாதிரி தான் பிளான். ஓகேங்களா,
பாக்குறீங்கல்ல நீங்க தூரத்துல ஃபுல்லாமுமே அபார்ட்மெண்ட்டுகளும் வீடுகளும் நிறைஞ்ச ஏரியா, நல்ல டெவலப்டு ஏரியா. வேற ரோட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் இல்லையா, எவ்வளவு பக்கம். அதனால ஃபுல்லாவே வீடுங்க நிறைஞ்சிருக்க ஏரியால தான் நம்மளோட தனி வீடு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட், எந்த ரூம்லயுமே ஒண்ணு பெயிண்ட் அடிக்கல. கஸ்டமர் யாரா புக் பண்ணாங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு வீடு ஃபுல்லா உங்களோட சாய்ஸ்லயே பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம். ஆனா ஒன்ஸ் நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா பெயிண்ட்டை மாற்ற மாட்டோம். அதனால முன்னாடியே வந்து பார்த்து புக் பண்ணுங்க, உங்க சாய்ஸ்ல பெயிண்ட் வரும். மேலே இருக்க காமன் ரெஸ்ட்டும் உள்ள டெயில்ஸ்லாம் போட வேண்டியது இருக்கு, போட்டு கொடுத்துருவோம். நான் ஒன்றும் எந்த வகையிலையும் குறைஞ்சவே இல்லை அந்த பெட்ரூமுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பெட்ரூமும் அதுக்கு ஈக்குவலான சைஸில் இருக்க பெட்ரூம் தாங்க. இங்கே ஒன்றும் இல்லை, ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம், ரெண்டுமே மேலே இருக்க ரெண்டு பெட்ரூமே சம பெரிய ரூம், சரிங்களா. உங்கள் வீடு ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தால், உங்கள் வீடு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் இந்த வீடு உங்களுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு இருக்குங்க. அவ்வளோ பெரிய வீடு இது, 1350 சதுரடி பில்டப் ஏரியா கொண்ட வீடு இது. ஸோ மேலே இதெல்லாம் தாண்டி ஒரு பிரைவேட் டெரஸ், அந்த பெட்ரூமுக்கு ஒரு ஓப்பன் டெரஸ், ரோட் ஃபேஸிங்கில் இதுக்கு வந்து பிரைவேட் டெரஸ், பார்த்தீங்களா. இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக இங்கே ஒரு ரூமை கட்டி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க ஹேண்டில்ஸ் மூலமா ஏறி போனால் அதுதான் ஓப்பன் டெரஸ், இது பிரைவேட் டெரஸ். மேலே போனால் ஓப்பன் டெரஸ். வேற என்னங்க வேணும், வீடு சும்மா ஜம்முன்னு இருக்கு. இமீடியட்டாக ஸ்க்ரீனில் திட்ட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் வந்து பாருங்க. ப்ரைஸ் அதானே கேட்குறீங்க, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க, செக் பண்ணுங்க. வரும்போது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ரைஸை செக் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் வந்து பாருங்க. உடனே உங்களுக்கான பிடிச்ச வீட்டை புக் பண்ணுங்க. 1.5 கிலோமீட்டரில் ஜிஎஸ்சி ரோடு ரயில்வே ஸ்டேஷன், வேற என்ன வேணும், யோசிக்க இங்கே ஒன்றுமே இல்லை. இது மாதிரியான சூப்பரான ப்ராப்பர்ட்டிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐகனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.